ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அருண் கிருஷ்ணமூர்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்து டே 9th. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வர்க்கலாவில் இருக்கோம். பார்த்தீங்களா எப்படி ஆடிட்டுருக்கேன்? நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னா லாஸ்ட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே எல்லாம் பேக் பேக்கர், ட்ராவலர்ஸ், அப்புறம் வெக்கேஷனில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் அனுபவங்கள் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. நேற்று சாயந்தரம் வந்து ரூம் எடுத்தேன். இந்த வீடியோ எதுக்காகனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த டெடிக்கேட்டடாக வந்து இந்த லாஸ்ட் ஹாஸ்டல் நான் எப்படி ஸ்டே பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரெண்ட்டு, அங்கே ஃபுட்ஸ்லாம் எப்படி, அப்புறம் நம்ம ஸ்டே பண்ணுற ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. சம் சினிமாட்டிக் எஃபெக்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுற வீடியோஸ்லாம் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வைஸ் வர்க்கலாக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட்டு வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க்கு ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஹிட் செக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் ஓசூர்லேருந்து இந்த கேரளா அந்த வர்க்கலா வரையும் வந்து நான் லிஃப்ட் எடுத்து நான் வந்து ட்ரை வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம போகலாம். இதுதாங்க நம்ம ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ். வண்டியை பார்த்தீங்களா எங்கே வச்சுருக்காங்க, நைஸில். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இது நம்ம ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ் பிளேஸு. பாருங்கள், சுற்றியும் க்ரீனரிஸ். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்ம சென்டரில் நடந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குல்ல. அவரை கவனிச்சிங்களா நீங்கள்? வெயிட், ரிவர்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இவர் தான் வந்து அபிப்ரோ, இந்த ஹாஸ்டலோட டேக் கேரர். பாருங்கள், பனானா ஃபீல்டு. அந்த பனானா ஃபீல்டில் வந்து சென்டரில் சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே உட்காந்து சில் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பாண்டு. மீன் இருக்கான்னு பார்க்கலாமா? இதுதான் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டு. ரோப்பில் வந்து ஊஞ்சல் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம ஹாஸ்டலுக்கு வெளியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஹாஸ்டலில் சுற்றி கிரேசி கிரேசி பெயிண்டிங்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. இது வந்து டேபிள் டென்னிஸ் ஏரியா. ப்ளே பண்ணலாம், சில் பண்ணலாம். இங்கே சுற்றி சேர்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன கேரம் போர்ட்ஸு, அப்புறம் செஸ்ஸு எல்லாமே நம்ம விளையாடலாம் இங்கே உட்காந்து. இது வந்து நம்ம ஹாஸ்டலோட கவலாளி. நிறைய கவலாளிஸ் இங்கே இருப்பாங்க, ரொம்பவே பொறுப்பான ஆளுங்க, செம்மையாக பார்த்துப்பாங்க ஹாஸ்டலை. தலைவா, வணக்கம் தலைவா. அப்புறம் எய்ம் பண்ணி விளையாடுற இது, இதோட பேர் என்னென்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிற, ஒரு சின்ன பப் செட்டப்பு. இங்கே வந்து டிஜே போட்டுட்டு பாட்டு அதெல்லாம் வந்து நிறைய நடக்கும் இந்த மாதிரி இடத்துல. இதோட நைட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் போடுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம ஹாஸ்டலோட நைட் வியூ. இந்த பப் ஏரியா லைட்னிங்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கா? கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, நம்ம மார்னிங் வியூவுக்கு போயிடலாம். அண்ணா வணக்கண்ணே, ஒரு டீயை போடுங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டின், வேஸ்ட் டின்ல வந்து ஒரு பிளான்ட் க்ரோ பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மீன் விற்கிற கண்ணம்மா. இதுதான் நம்ம ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸு. சின்ன அந்த சைடில் வந்து டேபிள் செட்டப் பண்ணியிருப்பாங்க, அது அபிப்ரோடது. இது வந்து உள்ளே அப்படியே ஹால்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும்னா டைனிங் ஏரியா, அங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்றலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும், பின்னாடி வந்து பேக் யார்டு. அப்படி என்ட்ரா அப்படியே போகலாம். நம்ம கிச்சன் கூட என்ட்ரா போகிறோம். இங்கே பாருங்கள், சாமான்லாம் அங்கங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட திங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பற்றி அவங்கள காமிக்கிறாங்க. நம்ம டேபிள் டென்னிஸ் விளையாடுற இடத்துல இருந்திருப்பார் அவர், தான் சத்யா ப்ரோ. அவர் இங்கே மாஸ்டரு. நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட பே பண்ணிட்டு அவங்களும் நமக்கு வந்து வேலை வேலைக்கு வந்து குக் பண்ணி போட்டுருவாங்க. நீட்டாக இருக்குல்ல. நம்ம இப்போ வந்து ரூம்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து டாமு. இங்கே வந்து 6 பேர் தூங்கலாம். ஸோ 6 பெட்ஸ் இருக்குது. நான் போகும்போது யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். நீட்டாக இருக்கும், நீட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு லைட் இருக்குது, அப்புறம் அங்கே சைடில் ஒரு ஃபேன் இருக்கும். எல்லா பெட்டுக்கிட்டேயும் வந்து தனியாக ஃப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே செப்பரேட்டாக வந்து சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்குது, தனியாக சீலிங் ஃபேனும் இருக்குது. ஓகே, நான் போகும்போது சில்லு இருந்ததுனால் ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து ஹாஸ்டலோட பேக் சைடு போக போகிறோம். அங்கே வந்து நம்ம ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே காய போடுறதுக்கெலாம் வந்து ஏரியா இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும்.
நம்ம பே பண்ணிட்டோம்னா ஒரு கிளாத்துக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நமக்கு வாஷ் பண்ணிவிட்டு அவங்களே மடித்து நம்மளுக்கு நீட்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ காசு இருக்கவங்க அப்படியும் பண்ணிக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் நான் போனது அது வந்து மழை சீசன், ஸோ வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, ட்ரெஸ்ஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் காயவே இல்லை. அடுத்தது வந்து நம்ம ஹாஸ்டலோட வந்து மொட்டை மாடிக்கு போகிறோம். ஸோ அங்கேயும் ஏரியா இருக்குது, அங்கேயும் வந்து ரூம்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி. ஸோ அங்கேயும் நம்ம லாங் டே ஸ்டே பண்ணுறதா தான், அங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த பேக் சைடு நம்ம போனோம்னா அங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும், ஸோ அதை வழியாக ஏறி நம்ம மேலே போய்க்கலாம். இவரும் வந்து இங்கே ஹாஸ்டலில் வந்து ஒர்க் பண்ணுறவர். ஸோ அப்படியே நம்ம ஸ்டெப் வழியாக ஏறி மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இதோ மேலே வந்தாச்சு, இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சூப்பராகவே இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் எல்லாமே வச்சு பெயிண்டிங்ஸு எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கும். இங்கே பெட்ஸ் இருக்குது, நம்ம வெளியே வேணால் வெளியே தூங்கிக்கலாம், உள்ளே வேணால் உள்ளே தூங்கிக்கலாம். இங்கே தான் நான் வந்து நைட்ஸில் வந்து என்ன சொல்கிறது சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே பார்ட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து வியூவை பாருங்களேன், வேறு லெவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்தே வந்து நமக்கு பீச் வந்து தெரியுதா? ஸோ இன்னும் மேலே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அங்கேருந்து. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போவோம். ஸோ இந்த இடத்த பாருங்கள், கொஞ்ச நேரம் ரசிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே வந்து மொட்டை மாடிக்கு போக போகிறோம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டடா, பார்த்தீங்களா எப்படி இருக்குது மேலே பிளேஸு? ஸோ ஓப்பன் ப்ளேஸாக இருக்குது, நம்ம இங்கேயும் வந்து எடுத்துன ரூம் விட இங்கேயே வந்து நம்ம தூங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லா வந்து இங்கேயே ப்ளே பண்ணிக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட்டு தான். அந்த சைட்லேயும் வந்து என்ன சொல்கிற ஹேமோக் இருக்குது, அந்த அதுலேயும் நம்ம என்ன சொல்கிறது ஊஞ்சல் மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். நானும் உட்காந்து பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் பெட்லாம் இருக்குது, பேசுகிறதுக்கு வந்து இந்த மாதிரி இடம் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் 15 பேர்லாம் வந்தோன்னா இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கேருந்து வியூவை பாருங்களேன், இந்த இடம் இந்த பில்லர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கும் இந்த வந்து இடத்துல வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், சூப்பராக இருக்குது. நம்ம ஹாஸ்டலில் வந்து சுற்றி பார்த்தாச்சு. இந்த ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்டல் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. வித் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் 2 நாள் ஸ்டே பண்ணேன், அதுக்கப்புறம் கோவா ஹாஸ்டல் போயிட்டு கோவாலையும் நான் ஸ்டே பண்ணேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்துக்கிட்டு பார்ப்பீங்க கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் உங்களிடம் விரைவு பெறுவது அருண் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.